சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த ஜோ கிம்ம தேடி அவனுடைய அபார்ட்மெண்ட்கே வந்திருப்பான். அந்த ஜோ கிட்ட அவன் மாட்டாத மாதிரி சோல் தான் நடுவில் வந்து காப்பாத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்துக்கலாம். உனக்கு ஞாபகம் இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே ஒரு பஸ்ல மீட் பண்ணோம். என்ன அந்த ஜோ வந்து அடிக்கும் போது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்ககிட்ட பேசினேன், உனக்கு ஞாபகம் இல்லையா? சோலும் யோசிச்சு பாக்குறாங்க, அவங்களுக்கும் அந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகம் வந்துருது. அப்ப நான் அன்னைக்கு காப்பாத்தின அந்த பையன் நீதானா? அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த ஏரியால பார்க்கும் போது நீ தான் அந்த பொண்ணுன்றது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆனா நீ தான் என்ன மறந்துட்ட, அதனாலதான் நானும் இந்த விஷயத்தை பத்தி பேசாமலே விட்டுட்டேன். ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சோல் இங்க இருந்து அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இவ அவங்க அங்க இருந்து போக விடாம கையை பிடிச்சி எழுத்து சோஃபா லோகர் வச்சு குட் நைட் சொல்லிட்டு அவன் தூங்கவும் போயிடுறான். கிம் இப்படி அவங்க மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிறது சோலுக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அந்த ரூம் அப்படியே சுத்தி பாக்கும்போது அங்க இருக்கிற டேப்லெட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. கிம் தான் அடிக்கடி தூக்கம் வராம கஷ்டப்படுவான்ல, அதுக்காக தான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, கிம் வெளியே உட்காந்து மேட்ச் தான் பாத்துட்டு இருக்கான் தூங்காம. கரெக்டா இதே நேரம் சோல் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டியா அப்படின்னு. எனக்கு தூக்கமே வரல, உன்னோட இடத்துல இப்படி வந்து ஸ்டே பண்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா கிம் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாரும் இப்படி எல்லாம் ஸ்டே பண்ண சொல்லி இருக்கவே மாட்டான். உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஆரம்பிக்க போகுது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் உட்காந்து பாக்கலாம். என்ன சொல்றேன்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு லைட்டா பசிக்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கிம் தான் அவங்களுக்காக போய் செஃப் மாதிரி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி குக்கிங் எல்லாம் பண்ணுவான்றது விஷயமே இப்பதான் சோலுக்கே தெரியுது. கிம்னு அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், நீனும் சீனோட டேட் பண்றீங்க அப்படின்னு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் பரவுனதுனால தான் நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண முடிஞ்சது, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது, ரெண்டு பேருமே ஒரு பெரிய எல்இடி ப்ரொஜெக்டர்ல தான் உட்காந்து பாக்குறாங்க. இதுவே ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருக்குதுல, மேட்ச் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கே இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சின்ன வயசுல என்னுடைய அப்பா அடிக்கடி இதை தான் பாத்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சோகமா இருந்தாலும் சரி இதை பார்த்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிடுவாரு. இன்னொரு காரணம், ஃபுட்பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் கண்டிப்பா உண்மையை விளையாடிதான் ஆகணும். நம்ம கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம், யார் சரியா விளையாடுறாங்க, யார் மேல மிஸ்டேக் இருக்கு அப்படின்றதுலாம். இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருந்தது கூட இவங்க கவனிச்சானான்னு தெரியல. திடீர்னு சான்ஸ் கிடைச்சதும் சோல் கிட்ட க்ளோஸா போறான், விட்டா இவன் கிஸ் பண்ணிடுவான் போல இருக்குன்னு அவங்களும் பதறி போய் நீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபுட்டை நம்ம இன்னும் சாப்பிடல பாரு, அது இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்காம ஃபுல்லா உட்காந்து மேட்ச் தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் சோலுடைய அம்மா அவங்களுடைய பொண்ணு தேடி அப்பார்ட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல இப்ப சோல் இல்லன்றது தெரியாம இவங்களும் கத்தி பாக்குறாங்க, கால் பண்ணி பாக்குறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால பக்கத்துல இருக்க அவங்களுடைய காஃபி ஷாப்க்கு போயிட்டு அவங்க பொண்ணு பேரை சொல்லி கெத்து காட்டிட்டு இருக்காங்க. என்ன இப்பெல்லாம் சோல சரியாவே மீட் பண்ண முடிய மாட்டேது, ரொம்ப பிஸியா இருக்கலாம் என்ன, அவ யாராவது ஒரு பையனை டேட் பண்றதா இருந்தா கூட பரவாயில்ல, தயங்காம அந்த விஷயத்துல என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உடனே அங்க இருக்கிற யோனோ அசிஸ்டன்ட்டும் அப்படியே சமாளிச்சிடுறாங்க. உங்க பொண்ணு சோல் யாரையாவது டேட் பண்றாங்க அப்படின்னா சொல்ல வரீங்க, அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. அப்படியே இருந்தாலும் அந்த விஷயத்த அவங்க எங்ககிட்ட சொல்லாம பர்சனலா தான் வச்சிருப்பாங்க. யோன் இப்படி எல்லாம் பேசுறதை கேட்டதும் சோலோட அம்மா, நான் எதுக்காக இதெல்லாம் கேட்டனா ஒரு காரணம் இருக்கு, நான் சோலோட அப்பாவை மீட் பண்ணும்போது அவர் பாக்குறதுக்கு நல்லா இருக்காருன்னு இம்ப்ரெஸ் ஆகி மேரேஜ் பண்ணிட்டேன், அது என் லைஃப்க்கு சரியாவே வரல, அந்த நிலைமை என்னுடைய பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அவ்வளவுதான். இப்ப திடீர்னு நமக்கு சம்பந்தமே இல்லாம காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் வேற யாரும் இல்ல, சோலோட அப்பா தான். இவரே இந்த இடத்துல டென்ட் போட்டு தனியா தங்கி இருக்காரு, ஆனா இவரை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. உங்களை மீட் பண்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் தெரியுமா, இவங்க ஏதோ சில கேள்வி எல்லாம் கேட்டு இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல அதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு, அவரும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சோலு இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க, நேத்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு அவங்களும் அப்படியே அந்த சோஃபால தான் படுத்தவங்க இருக்காங்க. பக்கத்துல இருக்க கிம்மின்னு எழுந்திருக்கவே இல்ல, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அவனை பார்த்து இவன் எப்பவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான், அதுவும் முக்கியமா தூங்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிருந்து எழுந்து போகும்போது தெரியாதனமா கீழே இருக்கிற ரிமோட் மிதிச்சு இங்க ஸ்கிரீன் பிளே ஆக ஆரம்பிச்சிருது. இந்த சத்தத்தை கேட்டது நம்ம சோல் பதறி போய் அவன் மேலேயே உட்காந்துடுறாங்க. இப்பதான் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான், உடனே நம்ம சோல் குட் மார்னிங் சொல்றாங்க. நீ எதுவும் யோசிக்காத, நான் ரிமோட் மேல கால வச்சு தெரியாம தான் மேல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அப்ப அந்த ஸ்கிரீன்ல வேற ரெண்டு பேரும் கேம்புக்கு போயிருக்கிற மாதிரி வீடியோ பிளே ஆகுதா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நாளாவது போகணும்னு ஆசை, ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கவே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் கேம்புக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோல் அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்களை கூப்பிட்டு போற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கானான்னு தெரியல, கிம் அவங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ண இப்ப கிம்மோட அம்மாவை காட்டுறாங்க, அவங்க கிட்ட அவங்களுடைய ஹெட் வந்து பேசுறாரு. மீட்டிங்ல எல்லாருக்குமே சரியா மரியாதை கொடுத்து பேசுங்க, உங்களை கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணவே இல்ல,
இருந்தாலும் நீங்க உங்களுடைய வேலையை சரியா முடிச்சுதான் ஆகணும். இப்படி அவர் பேசிட்டு போறது கேட்டதும் கிம்மோட அம்மாக்கு செம டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா எவ்வளவோ நாள் இந்த எலெக்ஷனுக்காக தான் அவங்களும் பாடுபட்டிருப்பாங்க. கடைசியில ஒன்னும் இல்ல, கட் பண்ணா இப்ப நம்ம கிம் கேம்பிங்காக சோலோ கூப்பிட்டு வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் நினைச்சேன். இது என்ன, நம்ம கேம்பிங் பண்ண போறோமா? ஆமா, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, அதனாலதான் உன்னை இந்த இடத்தை கூப்பிட்டு வரலாம்னு முடிவு பண்ண. கிம், நீ பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா கேம்பிங் அப்படின்றது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம கிட்ட சரியா இருக்கணும். அது எதுவுமே இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் கேம்பிங்க்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. எல்லாம் நம்ம கிம் பண்ற வேலை தான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் எல்லா பொருளையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே பக்கா ஒரு டென்டே ரெடி பண்ணிடுறாங்க. நைட்டு டின்னர் ரெடி பண்ணும் போது பாவம் நம்ம கிம், பார்பிக்யூ பண்றான் அது பண்றேன்னு தெரியாம பாதி ஃபுட்டு நெருப்பிலே போட்டுறான். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு சோல் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சோல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? உன்கிட்ட இருக்க அந்த பவரால நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு தானே உனக்கு தெரிஞ்சது. பதிலுக்கு சொல்லு, இல்ல இப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். போய் சொல்றவங்க வேற ஏதாவது காரணத்துக்காக கூட போய் சொல்லலாம், ஆனா அந்த தப்புக்கு அவங்க தான் காரணம்னு நம்மளால சொல்ல முடியாது. நீ உண்மைதான் சொல்லியிருக்க. இந்த டைம் என்னுடைய பவர் சரியா வேலை செய்யலன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நம்ம லைஃப்ல எத்தனை விஷயம் கோஇன்சிடென்டா நடந்திருக்கு பாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னுடைய பக்கத்து பிளாட்ல வந்து ஸ்டே பண்ண. இப்ப நம்ம ரெண்டு பேரும் இங்க ஒன்னா உட்காந்துருக்கோம். உடனே நம்ம கிம், என்னது இதெல்லாம் கோஇன்சிடென்டா? இதுக்கு பேர் தான் ஃபேட்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்கணும்ன்றது எல்லாம் முன்னாடியே இருக்கு. இவ்வளவு நடந்த அப்புறம் தானே நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கேன். அப்ப இதுக்கு பேர் எல்லாம் கோஇன்சிடென்ட் இல்ல, உனக்கு புரியுதான்னு கேட்க நம்ம சோலும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காங்க காட்டுறாங்க. மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு கேஸ பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோகமா நடந்து போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு உனோட ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேக்குறாரு, என்னாச்சு உனக்கு, கொஞ்சம் நல்லா நீ ஆளே சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு கேட்க. அப்படிலாம் இல்ல, அந்த கேஸ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல அந்த அக்யூஸ்ட் நம்ம இன்னும் பிடிக்கல இல்ல. அங்க கேம்ப்ல உட்காந்து சோல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கிம் அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட தெளிவா சொல்றான். என்னோட இந்த பிரசன்ட் லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அது வேற யாரும் இல்ல, நீ மட்டும் தான். எனக்கு உன்ன அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பேசிக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. இப்ப நமக்கு மேனேஜரை காட்டுறாங்க. அவருடைய ஒய்ஃப் அப்புறம் குழந்தை கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய ஒய்ஃப்க்கு வேற ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு. இவங்களும் பதிலுக்கு ரிப்ளை பண்றாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நானே உனக்கு கால் பண்றேன். விஷயம் என்னன்னா, மேனேஜருடைய ஒய்ஃப் அவருக்கு உண்மையா இல்ல போல இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அவனுடைய குழந்தை மேல ஏதோ சாப்பாடு பட்டுறதுன்னு சொல்லி அதை கிளீன் பண்றதுக்காக குழந்தைய தூக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா போனை மறந்து இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. மேனேஜர் டேபிளை கிளீன் பண்ணும்போது அந்த போன்ல வந்திருக்கக்கூடிய மெசேஜ் பாத்துறாரு. ஏதோ ஒரு பர்சன் கிட்ட இருந்தா உங்களுக்கு ஹார்ட் எல்லாம் போட்டு மெசேஜ் வந்திருக்கிறத பார்த்ததும் மேனேஜர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அவங்களோட ஒய்ஃப் அந்த பக்கமா வந்தாலும் சரி, இதை பத்தி எதுவுமே கேட்காம அமைதியா இருக்காரு. இப்ப நமக்கு அந்த ஸ்பை பொண்ணை காட்டுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு சான் கூட உட்காந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மீட் பண்ண அந்த பையனை நினைச்சா? உனக்கு என்ன தெரியும், அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இவங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கொஞ்சமாவது பொறுமையா இருன்னு சான் சொல்றான். ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்ப இங்க மியூசிக் வேற பிளே ஆகிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடி எழுந்து போய் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சானுக்கு கடுப்பாகிடுது. கடைசியில ஒன்னும் பண்ண முடியாம அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆட இவ்வளவு நேரம் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருந்த எல்லாருமே இப்ப கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா இப்பதான் நமக்கு சீவன காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது அது இதுன்னு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை தான். யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு கண்ணாடி மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு கிளப்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இவங்க பார்த்ததுமே ஒரு ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். அவன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு நீ ரொம்ப யோசிக்க தேவையில்ல, நான் சிவன் தான். இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பையன் வேற வந்து சிவனை ப்ரப்போஸ் பண்றான். உங்க லைஃப்ல எத்தனையோ பேர் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மைதானே? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஒருத்தவன் மட்டும் என்ன மதிக்காமலே இருக்க, அவனை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அவனுக்கு என்ன சிங்கரா மட்டும் தான் பிடிக்கும், மத்தபடி அவன் கிட்ட பேசவே மாட்டான். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களை பிடிக்காத பர்சன்ஸ் இருக்காங்கன்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு அந்தாலும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சிவனும் எல்லாரும் முன்னாடியும் போய் பாட்டு பாடவே ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க போட்டிருக்க அந்த கண்ணாடியும் கட்டிட்டு சிவன் தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல, அங்க வந்திருக்கிற எல்லாருமே சிவனுடைய பாட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப நைட் டைம் காங்க அவனுடைய ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு அக்யூஸ்ட் தேடிட்டு இருக்காங்கல்ல, அவனை தேடி ரவுண்டிங்ஸ்ல வெளியே வந்திருக்காங்க. அப்ப காங் கூட இருக்கிற அந்த ஆபீசர் யோம் இறந்து போனாங்கல்ல, அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் காங் கிட்ட சொல்றாரு, இந்த பொண்ணோட கேஸ பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இவளை சாகடிச்ச அந்த கில்லர் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான்னு சொல்லுவாங்க. அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணானா அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் கன்ஃபார்மா தெரியாது. அந்த பொண்ணோட லவ்வர் வந்தான், கடைசி நேரத்தில் அவங்க கூட இவன் தான் பீச்சில் ஒன்னா இருந்திருக்கேன், அவனோட போட்டோ கூட எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு தேடி கண்டுபிடிச்சு கிம்மோட போட்டோ எடுத்து இவங்கிட்ட காட்டிடுறாரு. இதை பார்த்ததும் காங்க பயங்கர ஷாக்கு, இவன் கிம் தானே, இவனை கில்லர்னு சொல்றாங்க, இப்ப நம்ம சோல் வரை இவனை தானே டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பதறி போய் கால் பண்றான். சோல் அட்டன் பண்ணவே இல்லை. மெசேஜ்ல இதெல்லாம் பத்தி தெளிவா சொல்ல முடியாது இல்ல, ஒரு எமர்ஜென்சின்னு அவனை சீக்கிரம் மீட் பண்ணி பேசி ஆகணும்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம சோல் இப்பதான் கேம்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிம் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. கடைசி அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஃபிளாட்டுக்கு போகும்போது சோல் தான் அவனை கிஸ் பண்ணிட்டு போறாங்க. கிம் அவனுடைய லைஃப்ல இவ்வளவு நாள் ரொம்ப லோன்லியா இருந்திருப்பான், இப்பதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு அவனுடைய போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவனுடைய அம்மா கிட்ட இருந்தும் மேனேஜர் கிட்ட இருந்தும் நிறைய கால் வந்திருக்கு. ஆனா இவன் அதெல்லாம் எதுவும் மதிக்க மாட்டான். சோல் கூட இவன் எடுத்த போட்டோஸ் தான் இப்போ உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப நமக்கு ஒரு ரிப்போர்ட்டர் காட்டுறாங்க, இவர் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம், கிம்மை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் போயிருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவன் ஒரு கிளப்ல பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ இப்ப எல்லா இடத்துலயும் ஷேர் ஆகிட்டு இருக்க.
போல இருக்கு. அதை தான் இவர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா இதே நேரம் ஜோ அவரை தேடி வந்து, நீ கிம்மை பத்தி ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா இல்லையா? இதை கேட்டது ரிப்போர்ட்டர் என்ன நாயனமோ உனக்காக வேலை செய்யற மாதிரி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. பதிலுக்கு ஜோ, இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ என்கிட்ட சொல்லி ஆகணும், இல்லனா அவ்வளவுதான் சொல்லி மிரட்ட. பயத்துல அந்த ரிப்போர்ட்டர், உண்மையாவே எனக்கு கிம் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா அந்த சிவன் ஏதோ ஒரு கிளப்ல பாட்டு பாடிருக்கா, அவளை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வை, கிம் ஈஸியா உனக்கு கிடைச்சிருவான்னு ஒரு ஐடியாவை தந்துடுறான். அதுக்கு ஏத்த மாதிரியே ஜோ என்ன பண்றான், சிவனோட பிளாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணி அவங்க கரெக்டா வர நேரமா பார்த்து அவங்களை கடத்திடுறான். ஒரு இடத்துல போய் அவங்களை அடைச்சு வச்சுட்டு நான் ஒன்னு எதுவும் பண்ணாம இருக்கணும்னா கிம் எங்க இருக்கான்றது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கும் எங்க இருக்கான்னு தெரியாது, அதைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஜோ கேட்க மாட்டான். அவங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து போன் வாங்கி கிம்முடைய நம்பருக்கு கால் பண்ணி அவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒன்னதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கான், உனக்கு சிவன் உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்ற இடத்துக்கு கரெக்டா வந்துரு, நீ அவளை எதுவும் பண்ணாதான்னு நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன், நமக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கிம்மும் ஜோவை தேடி போறான். அந்த இடம் பாக்குறதுக்கு நம்ம பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு. உன்னை நான் நேர்ல மீட் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் எடுத்துருச்சு, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதை நினைச்சு நான் இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி எல்லாம் பண்ண போற அப்படின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த பஸ்லயே ஒன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாகடிச்சிருப்பேன். இந்த டயலாக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிம்மோட ஃபீஸ்லயே ஓங்கி ஒரு பஞ்ச வச்சிடறான். இப்ப அவங்களுடைய பிளாட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க சொல்லுக்கு திடீர்னு தூக்கம் கலைஞ்சிருது. ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டு இருக்குன்றதுனாலதான் அவங்க எழுந்திருச்சிருக்காங்க, ஆனா அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. தூக்கம் வரல அப்படின்றதுனால கிம் கூட அவங்க எடுத்த போட்டோஸ் தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம கிம் பயங்கரமா உதவாங்கிட்டு இருக்கான். ஜோ அவனை விடுற மாதிரி தெரியல. எதுக்காக நீ யோமு சாகடிச்சு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்க, நான் யாரையும் சாகடிக்கல, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, யோமுக்கும் எனக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் அவளை சாகடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் போகல. அப்ப உன் மேல இருக்கிற கோபத்துல வேற எதை பத்தி யோசிக்காம அவ சூசைட் பண்ணிட்டான்னு சொல்ல வரியா? ஆமா அப்படிதான் நடந்திருக்கும், ஏன்னா யோம் எல்லா விஷயத்துல என்னதான் ரொம்ப முக்கியமா பாப்பா. இப்படி அவன் சொல்றது கேட்டதும் ஜோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோம் கிட்ட இவன் தான் சொல்லிருப்பான், உனக்கு கிம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அப்ப உன் லைஃப்ல இனிமையா வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன், எல்லா விஷயத்திலயும் நீ உனக்கு இம்பார்டன்ஸ் தரணும், உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, கடைசி நேரத்துல யோம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கையை கட் பண்ணிட்டு நான் பிளாக்மெயில் பண்ற மாதிரி மிரட்டுறது, அதனாலதான் நீங்க பீச்ல அவ சூசைட் பண்ண போறேன்னு சொன்னதும் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து போயிட்டேன், அவ இறந்துட்டா அப்படின்ற விஷயமே எனக்கு அடுத்த நாள் தான் தெரியும், இதுல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு கேக்குறான். நீ அவளுடைய பிரதர் தானே, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவ ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு கேட்டு நீ தான் அவளை சரியா பாத்துருக்கணும், இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கிம் அங்க இருந்து போறான். ஆனா ஜோ இவனை விடுற மாதிரி இல்ல, கையில ஒரு கத்தி எடுத்துட்டு ஓடி வரான் கிம் அட்டாக் பண்றதுக்காக. ஆனா சரியான டைம்க்கு அந்த இடத்துக்கு வர்றாங்க, கிம்க்கு எதுவும் அடிப்படாத மாதிரி அவனை தடுத்து காப்பாத்திடறான். இப்பதான் நமக்கு காங் எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தான்ற விஷயத்தையே காட்டுறாங்க. அவன் சோலுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரலன்னு தெரிஞ்சதுமே நேரம் அவங்களை மீட் பண்றதுக்காக அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே போயிருப்பான். உள்ள போலாமா வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் கிம் ரொம்ப பதட்டமா அவனுடைய கார் எடுத்துட்டு போறதை காங் பாத்திருப்பான். இவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் காங்கும் அந்த பழைய ஃபேக்டரியில இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயத்தெல்லாம் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ஜோ கத்தியால் அட்டாக் பண்ண வரும்போது காங் வந்து காப்பாத்திருப்பான். காங்க பார்த்ததுமே ஜோக்கு ஞாபகம் வந்துருது, ஒரு டைம் அவனை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ண அந்த போலீஸே வந்தான், அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சிடறான். காங்க அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே போறான். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது, ஆனா நம்ம கிம்முக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நடுவுல வந்து ஜோ அங்கிருந்து தப்பிச்சு போக சொல்லிட்டு அவன் காங்க பிடிச்சிக்கிறான். இங்க இருந்து நீ இப்பவே ஓடிடுல, நான் கண்டிப்பா ஜெயில தான் இருப்பேன். ஜோ இங்க இருந்து எஸ்கேப், காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, செம டென்ஷன் ஆகிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்ப அந்த ஜோ இங்க இருந்து ஓட விட்ட? உடனே இவனும் இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவா கேளு, ஜோ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம், அவன் என்ன அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, மத்தவங்க யாருக்கும் அவன் பிரச்சனையா இல்ல. பதிலுக்கு காங்க, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணனு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்ன? நீ தானே அந்த கிம் அவனுடைய சிஸ்டர் சாகடிச்சது, இத பத்தி மத்தவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். சோல் உனக்கு உண்மையா இருக்கா, அட்லீஸ்ட் அவகிட்டயாவது இந்த விஷயத்த எல்லாம் பத்தி சொன்னியான்னு கேட்க. நான் எல்லாத்தையுமே சோல் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. கிம் நீ இப்ப பேசுறது உண்மையா போயானு எனக்கு தெரியாது, ஆனா உன்னால சோலுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வை, அந்த ஜோ உன்னை தேடி வந்து அட்டாக் பண்றானோ இல்லையோ நான் வந்து கண்டிப்பா அடிப்பேன்னு சொல்றான். சோலும் நானும் ஒன்னும் இல்ல, அந்த விஷயத்த நினைச்சுன்னா நான் ஃபீல் பண்ணல, என்ன பொறுத்த வரைக்கும் அவளுடைய லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான், நீ அதெல்லாம் நினைச்சதும் கவலைப்பட தேவையில்ல, சோல் என் கூட இருக்கிறதுனால சந்தோஷமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க இருந்து போயிடுறான். இப்ப ஜோவை காட்டுறாங்க வேற ஒரு ஏரியால நடந்து போயிட்டு இருக்கான். அவன் தப்பிக்கிறதுக்காக கிம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்றதே அவனால நம்ப முடியல, ஏன்னா அவன் கொலை பண்ண வந்ததே கிம் தான். அப்ப நம்ம தான் அவனை தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. நீ யோசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. யோம் அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, தினமும் அவங்களுடைய அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, யோம் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறேன்னு சொல்லி அவங்கள போட்டு அடிக்கிறது டார்ச்சர் பண்றதுன்னு இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்த அந்த இடத்துல யோம்க்கு சப்போர்ட்டா இருக்கிறது ஜோ மட்டும்தான். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணுங்க, ஆனா யோம் அடிக்கிறது அவளை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு அவர் அங்கிருந்து அனுப்பிட்டு ஜோ யோம் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். சரி இப்ப நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, அம்மா நீ இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கல, அது எதுக்காக? நான் ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக தான் அந்த பணத்தை சேவ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா கிம் முன்னாடி நான் ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காலேஜ்க்கு போகணும்னு முடிவு பண்ணாத, உனக்கு கிம்ம பிடிச்சிருக்குன்னா நீ எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட அவ்வளவுதான். கட் பண்ண இப்ப பிரசன்ல ஜோ இப்படி அவன் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்ததுனாலதான் யோம் கிம்ம போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிவனை காட்டுறாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் அவங்களுடைய வீட்டுக்கே சேஃபா போயிருக்காங்க, கிம் தான் அவங்களை கால் பண்ணி பேசிட்டு இருக்கான், இனிமே இந்த மாதிரி எப்பவுமே தனியா போகாத, பார்த்து பத்திரமா இருன்னு அவங்களும் கிம் பண்ண ஹெல்ப்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க.
இப்ப அப்டே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிம் தூங்கி எழுந்திருச்சதுமே அவனை மீட் பண்றதுக்காக அவனுடைய வீட்டு வாசல்ல நம்ம சோல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த பிரச்சனையால இவனுக்கே வாயில் அடிபட்டு இருக்குல்ல, அதை மறைக்கிறதுக்காக மாஸ்க் போட்டு வெளியே போறான். சோல் இவனுக்காக வாங்கிட்டு வந்திருக்க ஃபுட்லாம் தந்துட்டு, அம்மா இப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம மாஸ்க் போட்டுருக்க, உன் மேல இருக்க பாசத்துல நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் ஓகே, ஆனா நான் உன நேர்ல பாக்கணும், அதுவும் முக்கியமா உன்னுடைய ஃபேஸ பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். இப்ப ஏதாவது போய் சொன்னாலும் கண்டிப்பா சோல்கிட்ட மாட்டிப்பான், அதனால வேற வழி இல்லாம மாஸ்க் எடுத்துறான். இவன் ஃபேஸ்ல அடிபட்டிருக்கிறது பார்த்ததும் நம்ம சோலுக்கும் ஒரு ஷாக், ஏன்னா நேத்து நடந்த எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது இல்ல. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.